அன்றாட வாழ்வில் என்று முதல் ஆனந்தம் காண்பீர். இன்று முதல் மனதில் எங்கும் சாந்தி நிலவட்டும். அன்றாட வாழ்வில் ஆனந்தம் காண உங்களை வரவேற்கிறோம். இன்று நீங்கள் வந்திருப்பது குறித்து மகிழ்ச்சி. இவ்வார நிகழ்ச்சியில் நாம் பய உணர்வு குறித்து பேசுகிறோம். வேதம் கூறுகிறது, கர்த்தர் நமக்கு அன்பு ஆற்றல் திட சிந்தை அல்லாமல் பய உணர்வை தரவில்லை. பயத்தில் பல வகை உண்டு. ஒருவேளை நீங்கள் நினைத்தே இருக்க மாட்டீர்கள், ஆனால் அநேகர் இந்த பயத்தால் அவதிப்படுகிறார்கள். இன்று நான் அது குறித்து பேச விரும்புகிறேன். அதைத்தான் நான் தேவனுக்கு பிரியமாக இல்லை என்ற பயம் என்று அழைக்கிறேன். தேவ சித்தமானது அவரில் நாம் ஆறுதல் பெற்றிருப்பது என்பதே. பயபக்தி ஆனால் ஆறுதல் அடைதல். இன்றைய போதனை உங்களுக்கு இன்பம் தரும். அதே வேளையில் இதுவரை இல்லாத அளவிற்கு நீங்கள் மேலும் சுகப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அநேக மக்கள் செய்வது போலவே நான் என்னை குறித்து குற்ற உணர்வோடு வளர்ந்தேன். இந்த இடத்தில் என்னை திகிலடைய செய்யும் காரியம், இந்த பகுதியில் நான் ஏன் மக்களின் கண்களை திறக்க முயன்று வருகிறேன் என்பது. என் யுகப்படி பெரும்பாலும் நான் எங்கு சென்றாலும் ஏதாவது வழியில் இதை பற்றி போதிப்பேன். தொலைக்காட்சி நேயர்களுக்கு இது அழுத்தே போகாதா என்று சில சமயம் ஆச்சரியப்படுவேன். ஏனென்றால் நான் செல்லும் இடங்களில் நீங்கள் முதல் முறை கேட்கிறீர்கள், ஆனால் தொலைக்காட்சியில் காண்போர் அநேகமாக 4-5 நாட்களுக்கு ஒரு முறையினும் இதை கேட்கிறார்கள். இதுவரை யாரும் முறையிடவில்லை. ஏன் தெரியுமா? ஏனென்றால் அது மக்களிடம் உள்ள மிகப்பெரிய பிரச்சனையாகும். இதை நாம் மேலும் 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 கேட்க வேண்டும். நான் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் இருந்த இடத்தில் இல்லை. நன்றாக இருக்கிறேன், என் வழியில் செல்கிறேன், முன்னேற்றம் காண்கிறேன், முழுமை பெறவில்லை, ஆயினும் நான் முன்னேறுவதே கர்த்தருக்கு பிரியமாக உள்ளது. குற்ற உணர்வும் சாபக்கேடும் குறித்த கொடிய பிரச்சனையில் நான் சிக்கி தவித்தேன். என்னிடமும் கூணி குறுகி கிடந்தேன். நீண்ட காலம் வரை அதை நான் உணரவில்லை. குற்ற உணர்வுக்கு அடிமையாகி விட்டிருந்தேன். என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் குற்ற உணர்வுக்கு நன்றாக படவில்லை என்றாலும் எனக்கு சரியாக படவில்லை. யாருக்காவது கேட்டதா? தவறாக படவில்லை என்றாலும் எனக்கு சரியாய் படவில்லை. என்னை பற்றியே நினைத்துக் கொள்வது என்பது மதியீனம். இதே நிலையில் உள்ள ஒரு சிலர் இங்கிருக்கின்றார்கள். வாழ்நாள் முழுவதும் உங்களை பற்றியே இழிவாக நினைத்திருக்கிறீர்கள். உங்களை குறித்து நீங்கள் நினைத்திருப்பவற்றுள் இது ஒரு சிலது. நல்லது நினைக்க ஏதோ பாவத்தில் இருந்ததை போல் உணர்வீர்கள். எப்படியோ நம்மை பற்றியே நாம் கொண்டுள்ள இழிவான உணர்வெல்லாம் பயபக்தி என்று கூட நினைக்கிறோம். மதம் அதை போதிக்கக்கூடும். பழைய மண்ணுளி புழுவே, உன்னுடைய புத்தியை காட்டாதே என்று சொல்லுங்கள். ஆமென். புழுக்கள் பாம்புடன் சம்பந்தப்பட்டவை. சாத்தான் பாம்பாக இருந்தவன். ஆமென். எப்படியோ எந்நேரமும் நான் குற்ற உணர்வோடு இருந்தேன். அது குற்ற உணர்வின் விதிச்சக்கரம் போல் இருந்தது. ஏனென்றால் நான் தவறு ஏதாவது செய்வேன், பின்னர் குற்ற உணர்வோடு இருப்பேன். பின்னர் அந்த தவறுக்காக அனுபவித்து விட்டேன் என்று உணர்ந்த வேளையில் வேறொரு தவறு செய்வேன். பின்னர் ஆரம்பத்திலிருந்து துவங்குவேன். இது எனக்குள் குடிகொண்டிருந்தது. நான் உணரவில்லை, வேண்டுமென்றே செய்யவும் இல்லை. என்னுள் இந்த ஒழுங்குமுறையும் இருந்தது. எவ்வளவு நேரம் குற்ற உணர்வோடு இருந்தேன் என்பது பாவத்தை நான் வகைப்படுத்தியதை பொறுத்தது. அதை பாருங்கள், எனக்கு ஆள் இருக்கிறது. பாவம் சிறியதாக இருப்பேன், தண்டனையும் சிறிது நேரத்திற்கு மட்டுமே. நடுத்தர பாவத்திற்கு சில நாட்கள் ஆகலாம். பின்னர் பெரிய பாவங்கள் இருந்தன. அதற்கு 2-3 வாரம் குற்ற உணர்வோடு சுற்றி வர வேண்டும். ஒரு நாள் ஷாப்பிங் போய்கொண்டிருந்தேன். காரை பார்க் செய்தேன். காரை விட்டு வெளியே வந்து நடக்கலானேன். மக்கள் அப்படி செய்வதை பல நேரங்களில் பார்க்கலாம். எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? நல்லா இருக்க. கர்த்தருக்கு நன்றி. எங்க போனாலும் என் சுமை என்னோடு இருக்க. கண்ணுக்கு புலப்படாத என் சிறு குற்ற உணர்வு சுமந்துகிட்டே திரியிறனே. அது என் தோள்பட்டையை சற்று தாழ்த்துகிறது, தலைக்குனிவை ஏற்படுத்துகிறது. எந்த அதிகாரத்தோடும் நடந்து கொள்ளவும் மக்கள் என்னுடன் பேசும்போது அவர்கள் கண்களை பார்க்கவும் விரும்ப மாட்டேன். ஒரு சிலரின் குரல் எலி போலவே இருக்கும். எனக்கு அவர்கள் மீது எவ்வித காழ்ப்புணர்ச்சியும் இல்லை. எல்லாமே யாருடனாவது கைகுலுக்கி இருக்கிறீர்களா? அது செத்த ஈரமான மீனுடன் கைகுலுக்கியது போல் உள்ளதா? அது இவ்விதமாக. பின்னர் மற்றவர்கள் இருக்கிறார்கள், கையையே உடைத்து விடுவார்கள். நாம் இடைப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும். அணைத்துக்கொள் என்று சொல்லும் போது அப்படியே சென்று விடுகிறார்கள். அத்தகையோரில் அநேகர் தங்களை குறித்து கவலை கொள்கிறார்கள்.
அரவணைப்பு பெற, கைகுலுக்கல் பெற, சிரிக்க வேறு எதையோ செய்ய தங்களுக்கு உரிமை உண்டென்று அவர்கள் உணர்வதில்லை. அன்றொரு நாள் தேவன் இரண்டம் கூறினார், ஜாய்ஸ், இந்த பாவத்திலிருந்து மேலே எப்படி தீர்மானித்துள்ளாய்? சரியான பதில் எனக்கு தெரியும், அங்குதான் விஷயமே உள்ளது. நான் கூறினேன், கல்வாரியில் மறித்த போது இயேசு மேற்கொண்ட தியாகத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்று. உங்களில் பலருக்கு பதில் தெரியும், ஆனால் உங்கள் சொந்த வாழ்க்கையில் அதை கடைபிடிப்பதில்லை. நம் சொந்த அறிவுரையை பின்பற்றினாலே நாம் ஆட்டத்தை தாண்டி இருப்போம். உங்கள் பிரச்சனையோடு சிலர் உங்களிடம் வந்தால் அவர்களிடம் நீங்கள் செய்ய சொன்னதையே நீங்களும் செய்யுங்கள். சிஸ்டர் ஜாய்ஸ், கடந்த வாரம் நான் இந்த தவறு அந்த தவறெல்லாம் செஞ்சேன், வருத்தப்படுற, மன்னிக்கும்படி தேவன்கிட்ட மன்றாடினேன். இருந்தாலும் என்னவோ போல இருக்கு, நான் என்ன செய்யணும்? உன்னை தவித்துக் கொண்டிராதே, ரத்தத்தால் நீங்கள் கழுவப்பட்டு உள்ளீர்கள், இப்போது அதை உதறி தள்ளிவிட்டு மேலே செல்லுங்கள். ஆனால் நானோ இங்கு இந்த பாவத்திலிருந்து மேலே எப்படி தீர்மானித்துள்ளாய் ஜாய்ஸ்? கல்வாரியில் மறித்த போது இயேசு மேற்கொண்ட தியாகத்தை நான் பெற்றுக்கொள்வேன். வாழ்க்கையை மாற்றும்படியான சிலதை கர்த்தர் கூறினார். வாழ்க்கை அப்படியே மாற்றக்கூடியது. அப்படியா? எப்போ செய்ய தீர்மானித்துள்ளாய் என்றார். அப்போது நான் வெளிப்பாட்டை பெற்றேன், சிந்தித்தேன். அநேகமாக 3 நாட்களுக்குள் கர்த்தர் என் கண்களை திறக்கலானார். இப்போதைக்கு 3 நாளில் என் தியாகம் நல்லதாகும் பட்சத்தில் ஏன் இப்போதே நல்லதாகாது? ஏன் உன் குற்ற உணர்வை என் தியாகத்தோடு இணைக்க வேண்டும் என்று நினைக்கிறாய்? உன் உதவி எனக்கு தேவையில்லை. நான் உனக்கு செய்தது ஒன்று போதுமானதாக இருக்கும் அல்லது போதாததாக இருக்கும். போதாததாக இருப்பேன், நீங்கள் பெரிய பிரச்சனையில் உள்ளீர்கள். ஆண்டவர் என்னிடம் கூறினார், ஜாய்ஸ், உனக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நீ எனக்கு தேவை. நான் உன்னை அழைத்துள்ளேன், அபிஷேகித்துள்ளேன், ஊழியத்தில் வைத்துள்ளேன். வெளிப்படையாக சொல்கிறேன், இந்த நிலையில் நீ எனக்கு சரிப்பட மாட்டாய். உனக்காக நீ அதை செய்ய விருப்பப்படாவிட்டாலும் எனக்காக அந்த குற்ற உணர்வை விட்டொழிக்க மாட்டாயா? அப்போது உன் வாழ்க்கைக்கான என் திட்டத்தில் மேற்கொண்டு செல்லலாம். இன்று நாம் தேவனுக்கு ஒரு உபகாரம் செய்ய உங்களில் ஒரு சிலர் முன் வந்து உங்களுக்குள்ளே தனிப்பட்ட யுத்தம் நடத்துவதை நிறுத்துவீர்களா? ஏனென்றால் அது கூட சுயநலம் ஆகும். இன்றும் அது எனக்கு என்ன, எனக்கு என்ன, எனக்கு என்ன, எனக்கு என்ன, எனக்கு இந்த குறை அந்த குறை, இதை சரியாக செய்ய முடியாது, இதை சரியாக செய்யறதில்லை, இதில் நான் தோத்து போயிட்டேன், எனக்கு என்ன, எனக்கு என்ன, என்னையே நொந்துக்கிறேன், என்ன 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 என்ன. ஹலோ, நான் உண்மையை சொல்கிறேன் என்று எத்தனை பேர் அறிவீர்கள்? ஆகினும் அது என்னை பற்றித்தானே? அது என்னிடம் உள்ள எல்லா தவறுகளை பற்றியதாக இருந்தாலும் என்னை பற்றியது தானே? இயேசு கூறினார், நாம் நம்மையே மறக்க வேண்டும், நம்மையே இழக்க வேண்டும், மனதில் இருந்து அகற்ற வேண்டும், சம்பாஷணையில் இருந்து விலக்க வேண்டும், நம் ஜீவனை துச்சம் என்று மதித்து கடவுளுக்கும் மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்று. தேவனுக்கு வேண்டியது என்ன? நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்? யோவான் அதிகாரம் 6 செல்லுங்கள். கிறிஸ்துவில் அவர்கள் யார் என்று மக்களுக்கு நான் போதிக்க ஆவலாக உள்ளேன். ஏனென்றால் மக்கள் தங்களையே நேசிப்பதை காண நான் விரும்புகிறேன். நீங்கள் உங்களையே நேசிக்கவில்லை என்றால் என்னை நேசிக்க முடியாது. என்னை நீங்கள் நேசிக்க வேண்டும். அப்படியானால் நான் உங்களையே நீங்கள் நேசிக்கும்படி செய்ய வேண்டும். நீங்கள் திருமணம் செய்து கொண்டவரோடு உங்களால் ஒத்துப்போக முடியாது, உங்கள் பிள்ளைகளோடு ஒத்துப்போக முடியாது, உங்கள் நண்பர்களோடு அயலாரோடு உறவினரோடு ஒத்துப்போக முடியாது. ஏனென்றால் உங்களிடம் இல்லாததென்று நீங்கள் வெளிப்படுத்த முடியாது. நீங்கள் உங்களையே நேசிக்கவில்லை என்றால் வேறு ஒருவரை எப்படி நேசிக்க முடியும்? யோவான் 6:28, அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கேற்றவைகளை செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாக இருக்கிறது என்றார். ஆம், வேற என்ன? இல்லை, அவ்வளவுதான். தேவனுக்கு வேண்டியது என்ன? இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டும். நான் தவறு செய்யும் போது அவர் எதை எதிர்பார்க்கிறார்? நான் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். என் தவறுக்கு அவர் பரிகாரம் செய்தார் என்று விசுவாசிக்க வேண்டும். சிந்தப்பட்ட அவர் ரத்தம் போதும் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று. தேவன் என்னிடம் எதிர்பார்ப்பது என்ன? நான் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிகள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிப்பது நம்முடைய கடமையாகும். இல்லையெனில் நாம் சந்தர்ப்பவாதிகள் எனப்படுவோம். உங்களுக்கு புரிந்ததோ இல்லையோ அது இவ்விதமானது. நாம் எப்படி நினைக்கிறோம் என்றால் அது அதற்கும் கூடுதலாக இருக்க வேண்டும் என்று. நாம் தேவனிடம் கேட்கும் அதே கேள்வியைத்தான் அவர்கள் கேட்டார்கள். தேவனுக்கு பிரியமாக இருக்க நான் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசியுங்கள். எபிரேயர் 11:6 கூறுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். தேவனை பிரியப்படுத்த எனக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. வேற என்ன வேண்டும்? 2 பிரதான காரியம் உண்டென்று நான் நம்புகிறேன். நாம் விசுவாசம் கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமாக இருக்க விரும்பும் இருதயம் பெற வேண்டும். தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்ற இருதயம் பெற்றிருப்பதொன்றே அவரை பிரியப்படுத்துகிறது. ஆமென்.
நான் மீண்டும் சொல்கிறேன், தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்ற இருதயம் பெற்றிருப்பதை அவரை பிரியப்படுத்துகிறது. இன்று நீங்கள் இங்கு இருப்பதே தேவனுக்கு பிரியமாக இருக்க விரும்பும் இருதயத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று காட்டுகிறது என்பதை அறிவீர்களா? நீங்கள் அவருக்கு பிரியமாக இருக்க விரும்புவதே அவரை பிரியப்படுத்துகிறது. உங்களில் சிலர் ஸ்காட்லாந்து, அயர்லாந்து, ஜெர்மனி இங்கிருந்தெல்லாம் வந்துள்ளீர்கள். ஐரோப்பா முழுவதில் இருந்து மக்கள் வந்துள்ளார்கள். விடுமுறை எடுத்தீர்கள், குழந்தைகளுக்கும் டிக்கெட் வாங்கினீர்கள், விமான டிக்கெட்டுகள் வாங்கினீர்கள், பெரும் பணம் செலவு செய்தீர்கள், நேரம் ஒதுக்கி கொண்டீர்கள். டிவியில் வந்த லேடியை நேரில் வந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே நீங்கள் அதை செய்யவில்லை. ஒருவேளை நான் எதை போன்று காணப்படுகிறேன், இது அது மற்றும் வேறு சிலதை பார்க்க ஆசைப்பட்டிருக்கலாம். அது முடிந்துவிட்டது, இன்னும் நீண்ட நேரம் உள்ளது. இப்போது இயேசுவை பற்றியதாக இருக்க வேண்டும். ஆமென். நியாயப்படுத்தப்படுதல் என்றால் என்ன தெரியுமா? வேதம் கூறுகிறது, நாம் நியாயப்படுத்தப்படுவது விசுவாசத்தினாலே அன்றி கிரியையினால் அல்ல என்று. நியாயப்படுத்தப்படுதல் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால், நான் ஒருபோதும் பாவம் செய்யாதது போல தேவனுக்கு முன்பாக நிற்பது. இயேசுவின் இரத்தத்தினால் நாம் நியாயப்படுத்தப்படுகிறோம். நாம் பாவமே செய்யாதது போல் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும். அவர் நம்மை நீதிமானாக பார்க்கின்றார். மோசமான நீதிமானாக அல்ல. புரிகிறதா? இதை சொல்லும் போது சில மதவாதிகள் கால் விரலை நான் மிதிக்கக்கூடும். உங்களை புண்படுத்தி இருந்தால் மன்னிக்கவும். உங்களை காயப்படுத்துவது என் விருப்பம் அல்ல. நான் யார் மத கோட்பாட்டையும் கேலி செய்யவில்லை. அநேக வருடங்களாக நான் அங்கம் வகித்த ஒரு சபை ஒவ்வொரு ஞாயிறு காலை அறிக்கை எழுதல் இடம்பெறும். நான் மிகவும் மோசமான பாவி என்று உரக்க சொல்வோம். அதை நான் ஒவ்வொரு ஞாயிறும் பல வருஷமாக உரக்க சொன்னேன். நீங்கள் சொல்லலாம், நாம் பாவிகள் தானே என்று. நாம் பாவம் செய்வதால் மீண்டும் இங்கே என்னையே நான் தொல்லைக்குட்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. பாவம் என்பது நாம் செய்வது, பாவி என்றால் அது நாம் அல்ல. ஆமே. நாம் அனைவருமே பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தோம். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் நான் தவறு செய்கிறேன். யாருக்காவது வழக்கு கிடைத்து சொல்லக்கூடும், அப்படியானால் நீங்கள் பாவி ஆகிறீர்கள் என்று. நமக்கு நாமே முத்திரையிட்டுக் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புவதாக நான் நம்பவில்லை. எப்படி ஒரே சமயத்தில் தேவனின் நீதிமான் என்றும் பாவி என்றும் உங்களுக்கு நீங்கள் லேபிள் ஒட்டிக்கொள்ள முடியும்? அதை செய்யக்கூடிய ஒரே வழி, எனக்குள் நான் ஒரு பாவி, ஆனால் இயேசுவில் நான் நீதிமான் என்று நீங்கள் சொல்லலாம். பழையது புதியது என்று இப்போது இரண்டு இயல்புகள் உங்களிடம் உண்டு என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, நீங்கள் பழையதில் ஜீவிக்கப் போகிறீர்கள் அல்லது புதியதில் ஜீவிக்கப் போகிறீர்கள், எவ்விதம் வாழப்போகிறீர்கள் என்று ஒரு முடிவுக்கு வர வேண்டும். நீங்கள் இன்று எவ்வளவு நேரம் இருக்கப் போகிறீர்கள் என்று தெரியாது, ஆனால் இது மிக சிறப்பாக இருக்கப் போகிறது. ஆமென். நியாயப்படுத்தப்படுதல், ஏதோ நாம் பாவமே செய்யாதது போல இதுதான் நடக்கும். சரி, ரோமர் 6 செல்வோம். எல்லோரும் அசையாமல் உட்காருங்கள். இதை நான் 2 முன் தான் பார்த்தேன். தெய்வ வார்த்தையை நான் 28 படித்தாலும் இப்போது தான் பார்த்தேன். இது அற்புதமாக உள்ளது. நான் மிக மோசமான பாவி என்று அறிக்கை இட்டு கொண்டிருந்தேன். அதை நான் சொன்ன போதெல்லாம் மேன்மேலும் மோசமடைவதாய் உணர்ந்தேன். பின்னர் வெளியே சென்று பரிதாபமான, கேவலமான, படு மோசமான பாவியாயிருப்பேன். ஆமென். மீண்டும் இங்கே நான் சொன்னது போல் எவரையும் நான் புண்படுத்த முயற்சிக்கவில்லை. நீங்கள் அதை ஞாயிறுதோறும் அறிக்கை செய்யும் சபைக்கு செல்வீர்களானால் என் மீது ஆத்திரம் கொள்ள வேண்டாம். நாம் பாவம் செய்கிறோம், தவறான காரியம் செய்கிறோம் என்று தெரிவிக்க விரும்புகிறேன். நான் பாவமற்றவள் என்று சொல்வதற்காய் மக்கள் என்னை பழித்துள்ளார்கள். அது மதிஹீனம். அப்படி நான் சொல்வதே இல்லை. என்னையே நான் விரும்புகிறேன் என்று சிலர் நான் சொல்ல கேட்டதினால் என்னை பற்றி எழுதப்பட்ட பத்திரிகை குறிப்புகள் என்னிடம் இருந்தது. மேயர் தன்னையே விரும்புகிறார். நான் இப்படி சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றார்களா? நான் என்னையே வெறுக்கிறேன்.
உங்களை நீங்கள் வெறுப்பதையே மதவாத பேய்கள் விரும்புகின்றன. ஆமே. உங்கள் மதத்திற்காக இயேசு மரிக்கவில்லை, இயேசுவிடம் நீங்கள் ஆத்மார்த்த உறவு கொள்ள வேண்டும் என்பதற்காகவே மரித்தார். நீங்கள் என்ன மதம் என்று எனக்கு அக்கறை இல்லை. உங்கள் மதம் பற்றி என்னிடம் பேச வேண்டாம். நீங்கள் என்ன மதம் என்று என்னிடம் யாராவது கேட்பதை நான் வெறுக்கின்றேன். நான் சொல்ல விரும்புவது எதுவும் இல்லை. தேவனுக்கு நன்றி, நான் மீண்டும் பிறந்தவள், பரிசுத்த ஆவியினால் புனிதமானவள். நீங்கள் ஒரு புனிதவதி என்று சொல்ல முற்படுகிறீர்கள். கர்த்தர் உங்களை புனிதர் என்று அழைத்தார். கர்த்தர் நம்மை குறித்து பேசும் விதமாய் நம்மை பற்றி நாம் பேச ஆரம்பித்தாலே எல்லோரையும் நாம் தண்ணீரில் இருந்து வெளியே ஊதி தள்ளிவிடலாம். அநேகமாக அங்கே உங்களோடு எதையும் வைத்துக் கொள்ள ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் நினைப்பார்கள், உங்களுக்கு கிறுக்கு பிடித்து பைத்திய முற்றிவிட்டது, பூட்டி வைக்கப்பட வேண்டும் என்று. தேவன் உங்களை குறித்து பேசும் விதமாக நீங்களும் உங்களை பற்றி உண்மையாக பேச ஆரம்பித்தால், ரோமர் 6:10-11, அவர் மரித்தது பாவத்திற்கென்று விரிவாக்கம் கூறுகிறது. அதனுடனான தன் உறவை முறித்துக் கொள்ளுதல், அதனுடனான தன் உறவை முறித்துக் கொள்ளுதல் என்றே சொல்ல ஆசிக்கிறேன். ஒரே தரம், அவர் மரித்தது, அவர் பாவத்திற்கென்று மரித்து அதனுடனான தன் உறவை துண்டித்துக் கொண்டார். அவர் பிழைத்திருக்கிறது, தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார், பிளவுபடாத தோழமையுடன். இங்குதான் சில வாரங்களுக்கு முன் தேவன் எனக்கு வெளிப்படுத்தியது உள்ளது. நாம் பாவத்துடன் உறவு வைத்துக் கொள்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். நாள் முழுவதும் பாவத்துடனான உறவில் நீடித்திருக்கிறோம். என்ன நடக்கிறது என்றால், நாம் தவறு செய்யும் போதும் பாவம் செய்யும் போதும் நாளெல்லாம் அதனுடன் தோழமை கொண்டிருக்கிறோம். நாம் பாவம் செய்யும் போதும் தவறு செய்யும் போதும் என்ன செய்ய வேண்டும் என்றால், இயேசுவின் ரத்தத்தால் நம்மை தூய்மைப்படுத்தும்படியும் மன்னிக்கும்படியும் தேவனிடம் மன்றாட வேண்டும். அப்போது நாம் நாள் முழுவதும் தேவனுடன் தோழமை கொள்கிறோம். பின்னர் கவனியுங்கள், நாளெல்லாம் நான் தேவனுடன் நல்லுறவு கொண்டிருப்பேன், மீண்டும் அதை நான் அடுத்த நாள் செய்யாதிருக்கும்படிக்கு வலிமையூட்டப்படுவேன். செவ்வாய் காலை 8 மணிக்கு நான் பாவம் செய்வேன், ஆகியில் செவ்வாய் முழுவதும் புதன் முழுவதும் அதனுடன் தோழமை கொண்டிருக்கிறேன். புதன் வியாழன் வெள்ளி என்று மீண்டும் அதை செய்யப்போகிறேன். என் ஆதரவாளர்கள் எந்த பக்கம், உங்களுக்கு மட்டும் பிரசங்கிக்கப் போகிறேன். உடனே கிரகித்துக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் மீண்டும் போதிக்க வேண்டியிருக்கும். அது சரியா இல்லை, தவறு ஏதாவது செய்யும் போது நாளெல்லாம் அதனுடன் தோழமை கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் காலையை ஜெபிப்பதற்காக நான் ஜெப நாற்காலியில் உட்கார்ந்தேன். இதை பற்றி யோசித்தும், அதை பற்றி கவலைப்பட்டும், இதை பற்றி சிந்தித்தும் என் பிரச்சனையை எல்லாம் நினைக்க ஆரம்பித்து விட்டேன். கர்த்தர் சொன்னார், நாளெல்லாம் என்னுடன் தோழமை கொள்ளப் போகிறாயா, அல்லது உன் பிரச்சனையுடனா? ஜபம் என்பது எங்கோ நாற்காலியில் அமர்ந்து கொண்டு உன் பிரச்சனைகளை சிந்தித்துக் கொண்டிருப்பதில்லை. எங்கோ நாற்காலியில் உட்கார்ந்து உன் பிரச்சனைகளை பற்றி கடவுளிடம் பேசுவதும் அல்ல. அவற்றை குறித்து அவரிடம் சொல்லுங்கள், ஆனால் பின்னர் வேறு சிலதை கவனியுங்கள். வேதம் கூறுகிறது, அவரிடம் சொல்லும் முன்பே நம் தேவையை அவர் அறிவார். எங்கே அலட்சியமாக இருக்கிறோம் என்றால், நாம் தேவனிடம் தோழமை கொள்ள வேண்டும். அவர் அற்புதமானவர் என்று அவரிடம் சொல்ல வேண்டும். அவர் செய்த நற்கரியை நினைத்து பார்க்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். நாம் நம்பிக்கையோடு இருக்கிறோம் என்று கர்த்தரிடம் பேச வேண்டும். நம் விசுவாசம் பற்றியும், நாம் எவ்வளவு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் என்பதை பற்றியும் பேச வேண்டும். உங்கள் எதிர்பார்ப்பு என்னவென்று கடவுளிடம் சொல்லுங்கள் என்று 2 மடங்கு ஊக்குவிக்கிறேன். உங்களில் சிலர் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதை மட்டும் பெறுகிறீர்கள், அது போதாது. உங்களிடம் எதிர்பார்ப்பு இல்லை, சாத்தான் என்ன செய்கிறான் என்று பார்க்கவே காத்திருக்கிறீர்கள். எதிர்பார்ப்போடு வாழ்தல் என்றால் என்ன பொருள்? நண்பர் ஒருவரை விருந்துக்கு அழைக்கும் போது 7 மணிக்கெல்லாம் வர சொல்கிறீர்கள். 6:50 மேசை மீது எல்லாம் வந்துவிடுகிறது, மெழுகுவர்த்திகள் ஏற்றப்படுகிறது, ஜன்னலுக்கு வெளியே பார்க்கிறீர்கள். எந்த நிமிஷத்திலும் இங்கிருப்பார்கள், அவர்கள் கார் எந்த நிமிஷமும் வந்துவிடும். நாம் எதிர்பார்ப்போடு வாழ வேண்டும். தேவ வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் இன்று எனக்கு நல்லது ஏதோ நடக்கப் போகிறது என்று நினைத்துக் கொண்டே விழித்தெழ வேண்டும். ஆண்டவரை எதிர்பார்த்து காத்திருப்போம். காத்திருத்தல் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் தேவன் வருவதை காண ஏங்கி எதிர்பார்த்தல், அதுதான் பொருள். எதிர்பார்ப்போடு காத்திருத்தல், ஒரு நோக்கத்தோடு காத்திருத்தல். தேவன் எவ்வளவு நல்லவர் என்று என்னால் விசுவாசிக்க முடியவில்லை. தேவ கிருபையை எதிர்பார்க்கின்றேன், ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கின்றேன், அபிஷேகத்தை எதிர்பார்க்கின்றேன், கர்த்தர் கதவை திறக்க வேண்டும் என்றே எதிர்பார்க்கின்றேன்.
தாங்கள் செய்வதெல்லாம் எந்நேரமும் தங்களுக்குள்ள தவற்றோடு தோழமை கொண்டால் மக்கள் எதிர்பார்ப்போடு வாழ முடியாது. நாம் தவறாக காரியம் செய்கிறோம். உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அதிலிருந்து நீங்கள் மீளுங்கள். தேவனிடம் சென்று தோழமை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு சகாயம் செய்யாவிட்டால் அதை நீங்கள் மீண்டும் செய்வீர்கள். திரும்ப செய்தால் அவர் ஒருவர் மட்டுமே உங்களுக்கு உதவக்கூடும். இறுதியாக நான் கர்த்தரிடம் கூறினேன், நான் புதிய வழிமுறை கையாள உள்ளேன், அது குறித்து நீர் ஏதாவது செய்யாவிட்டால் நான் கண்டிப்பாக செய்வேன். நாம் புலம்புகிறோம். ஓ கர்த்தாவே, இந்த ஒரு முறை கூட தயவு செய்து என்னை மன்னித்தால் தேவனே ஒருபோதும் இனி அதை செய்வதில் என்று உறுதியளிக்கிறேன். கர்த்தாவே தயவு செய்து அருள் புரிவீர். வாக்கு கொடுக்கிறேன் ஆண்டவரே, அதை மீண்டும் செய்ய மாட்டேன். தேவனே தயவு செய்து அதை செய்ய மாட்டேன். பின்னர் 5 நிமிடம் கழித்து திரும்பவும் செய்கிறீர்கள். ஓ கர்த்தாவே, என்னை நான் வெளிப்பாக வருகிறேன். தேவனே நீர் மட்டும் எனக்கு உதவி செய்தால் ஒரு காலம் அதை செய்ய மாட்டேன் கர்த்தாவே. பின்னர் நீங்கள் எழுந்து மீண்டும் அதை செய்கின்றீர்கள். பின்னர் உங்களையே மேலும் மேலும் வெறுக்கிறீர்கள். புதியதும் ஜீவிதவுமான புது வழிமுறைகள் கடைபிடியுங்கள். தேவனே என்னை குறித்து எதுவும் செய்யவில்லை என்றால் மீண்டும் அதை கண்டிப்பாக செய்வேன். உறுதியாக கூறுகிறேன், கர்த்தாவே எனக்கு நானே உதவ முடியாது. நீர் என்னை மாற்றாவிட்டால் இதுதான், இந்த வழியாக நான் பரலோகம் வருவேன். அவர் நம்மை மேன்மேலும் மகிமை அடைய செய்வார். உங்களுக்கு ஒரு செய்தி, இங்கு நான் உங்களுடன் பேசிக் கொண்டு நிற்கும் போது சுகம் அடைகின்றேன். என்ன தெரியுமா, அதை நீங்கள் நம்ப துவங்குவீர்களே ஆனால் முன்னேற்றம் காண வாய்ப்புண்டு. இங்கிருந்து புறப்பட்ட பார்க்கிங் பகுதிக்கு சென்று பொறுமை எழுந்து சொல்வீர்கள், அந்த கூட்டத்துக்கு போக எனக்கு அது துளி கூட நல்லதே செய்யலையே. நான் மாறவே மாட்டேன். என்னைக்குமே நான் உதவக்கரையா வடிகட்ட முட்டாளாவே தான் இருப்பேன். முட்டாள். உங்களை குறித்து என்றுமே அப்படி சொல்லாதீர்கள். நீங்கள் விலகிச் சென்று தவறு செய்யலாம், உங்கள் சுபாவத்தை இழக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தாவே என்னை மன்னியும். இவ்வாறு இறுதியில் எனக்குள்ளே நான் ஒட்டுமொத்த வசனத்தையும் வைத்துள்ளேன். வார்த்தையானது என்னுள் கிரியை செய்கிறது. நான் மாற்றம் காணப்போகிறேன். மகிமையின் மறுராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க எதிர்பார்ப்போடு இருக்கின்றேன். தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதை மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். சிலருக்கு இது சாதாரணமாக தோன்றலாம், ஆனால் ஒரு பெண் என்னிடம் சொன்னதை என்னால் மறக்கவே முடியாது. ஒரு நாள் நான் உங்களை டிவியில் பார்த்தபோது, திரையை நோக்கி உங்கள் விரலை சுட்டி காட்டி சொன்னீர்கள், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்று. என் வாழ்க்கையை மாற்றிய நேரம் அதுதான் என்றார்கள். தெய்வம் நம்மை நேசிக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரியும் என்று நினைக்கின்றோம், ஆனால் சிலருக்கு அது தெரியாது. உங்களுக்கு இது ஏற்கனவே தெரியும் என்றால் அது இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்ளுங்கள் என்று உற்சாகப்படுத்துகிறேன். அதை அறியாதிருந்தால், இது உங்கள் வாழ்விற்கு தெரியாமல் இருந்தால், நான் சொல்வதை கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஆம், அனைவரையும் நேசிக்கிறார், ஆனால் உன்னை நேசிக்கிறார். அதை தனிப்பட்ட விதமாய் எடுத்துக்கொள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.